சாப்டர் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதில் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் மிஸ்ஸிங் ஃபிகர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ட்ரிக்ஸ், கால்குலேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் ஃபிகர் அதுக்கு என்ன ட்ரிக் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டாக வச்சுக்கணும். ஏல சிசி க்ளோசிங் கேபிட்டல், டீனா ட்ராயிங்ஸ், எல்னா லாஸ், மூணையும் ஏல வச்சுக்கிற ஆட் பண்ணி, பி அடிஷ்னல் கேபிட்டல் ஏசி, ஓசி அப்படிங்கிறது ஓப்பனிங் கேபிட்டல், ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா பி, இந்த மூணையும் ஆட் பண்ணி பியில் வச்சுக்கிறோம். ஸோ லாஸோ ப்ராஃபிட்டோ ஏதோ ஒன்று தான் வரும். அப்போ ஏல லாஸ், பியில் ப்ராஃபிட் வராது, பியில் ப்ராஃபிட்னா ஏல லாஸ் வராது. ஸோ ஏனுடைய டோட்டல், பியினுடைய டோட்டல், ஸோ இதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது, க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், லாஸ், மூணுமே ஏ. பியில் வந்து அது போக மீதி மூணையும் நம்ம வச்சுக்கணும். சாப்டர் 1 எக்ஸசைஸில் சம் நம்பர் 3. ஸோ சம் நம்பர் 3 தான் நம்ம இப்போ ஆன்சர் எப்படி மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலுக்கு அமௌண்ட் கொடுக்கல, அதை தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், லாஸ் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கொடுக்கல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வீடியோ. ஏ பி அப்படின்னு லெஜர் அக்கௌண்ட் டைப்பில் ரெண்டு சைட்லேயும் வர்ற மாதிரி, அல்லது சிங்கிள் சைட்லேயே ரெண்டாக பிரித்து எழுதி வச்சுக்கணும். அப்போ ஏ சைடில் நம்ம பார்த்த மாதிரி சி க்ளோசிங் கேபிட்டல், ரெண்டாவது ட்ராயிங்ஸ், அப்புறம் சம் நம்பர் 3 லாஸ் கொடுத்துருக்கனால லாஸ் வந்து ஏல வரும். பியில் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல், ப்ராஃபிட் இல்லை, ஏதோ ஒன்று தான் வரும், லாஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம இதை எழுதி வச்சுக்கிட்டோம். எழுதி வச்சுக்கிட்டு அமௌண்ட் ஃபில் பண்ண வேண்டியதான். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பார்க்கணும், ரெண்டு விதமான கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க, நேம் கொடுத்துருக்குறாங்க. டேட் பார்த்து கண்டுபிடிக்கலாம். 31/3/2018 க்ளோசிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராயிங்ஸ், ட்ராயிங்ஸ் வந்து இந்த சமில் 15,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எழுதிக்கிறோம். லாஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த சமில், லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 வருது. ஸோ ஏ சைடில் டோட்டல் வந்து 1,20,000. அடுத்து பி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பி சைடில் தேவையானது அடிஷ்னல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும்தான் அந்த சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணணும்னா லெஜர் அக்கௌண்ட் டைப்பில் தான். ஸோ நம்மளுக்கு ஏக்கு வந்து டோட்டல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1,20,000. அதே 1,20,000 நம்ம இங்கே கொண்டு வந்து எழுதி வச்சுக்கிறோம், சேம் 1,20,000 லெஜர் அக்கௌண்ட் டைப்பில். ஸோ இந்த அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கிற 30,000 இந்த டோட்டல் ஏனுடைய டோட்டல் தான் இங்கே கொண்டு வந்துருக்குறோம். ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 90,000 வந்து வருது. இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இந்த சமையல் கேட்டிருக்கிறாங்க 90,000. ஸோ அந்த 90,000 அப்படிங்கிறத நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறதுக்கு இதில் தேவையான டீட்டெயில்ஸ் ஏ பி, க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், லாஸ், மூணு ஏ சைடு. பியில் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ்ஸிங் ஃபிகர், ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் லெஜர் அக்கௌண்ட் டைப் யூஸ் பண்ணி. இதுதான் ட்ரிக்ஸ். வேறு விதமான சம்ஸ்க்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.